வெல்கம் டு நாகாஸ் மீடியா எப்பாத்தேனா எடுத்த உடனே எப்பவும் எக்சர்சைஸ் பண்றது இப்போதான் எந்திரச்சேன் சீக்கிரமா எந்திரச்சேன் இப்படியே சொல்றத தான் போயிட்டு இருக்கு சோ ஓபனிங்க வந்து சமைக்கிறதுல இருந்து போயிடலாம் அப்படினு சொல்லி கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன் தோசை பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு மகிக்கு தோசை சாம்பார் வந்து வச்சாச்சு நான் பாத்தீங்கன்னா கூழ் குடிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா கண்ணு முன்னாடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பட்டர் தோசைன்னு செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க அளவு வந்து கூட்டிக்கணும் எத்தனை தோசைக்கு வேணுமோ அத்தனை வெங்காயம் நீங்க எடுத்துக்கோங்க சோ இத ஃபர்ஸ்ட் கட் பண்ணி போட்டுறலாம் சோ வந்து நீங்க எக்சர்சைஸும் பண்றீங்க இப்படியும் சாப்பிடுறீங்க நல்லா மூணு வெரைட்டியா வெயிட் போடாத அப்படினா கண்டிப்பா வெயிட் போடாது ஏன் அப்படினா நான் அளவா எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு தோசை அந்த மாதிரி எடுத்துக்க போறேன் சோ ஒரு பிரெட் வந்து எக் போட்டு எடுத்துக்க போறேன் ஒரே ஒரு தோசை எடுத்துக்க போறேன் அதனால வெயிட் ஏறாது அப்படிங்கற ஒரு நம்பிக்கை மத்த நேரங்கள்ல கூடுதானே நமக்கு அதனால ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன் இப்ப இதுல வந்து முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து எனக்கு கொஞ்சம் காரமா இருந்தா பிடிக்கும் அதனால நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுல வந்து உப்பு தேவையான அளவு உப்பு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மாவுல உப்பு போட்டிருப்போம் அதனால இது கூடவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப என்ன பண்ணலாம் இதை நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு கொண்டு வந்துடுறேன் இப்ப ஒரு தோசை தவா வந்து நார்மல் ஹீட்ல இருக்கும்போது ஒரு தோசை ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மெல்லிசா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு மந்தமா ஊத்தி செஞ்சோம்னா நல்லா இருக்காது ஒரு ரெண்டு செகண்ட் மூடி இருக்கட்டும் இப்ப நம்ம அரைச்ச கலவை இது வரைக்கும் பாருங்களேன் நல்லா நைஸா சூப்பரா இருக்கு கொஞ்ச நேரம் ஏன் மூடி வைக்கிறதுன்னா அந்த மேல் பக்கம் வந்துடும் அதனால இப்ப இந்த பேஸ்ட் நான் கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணி தான் சாப்பிடுவேன் இதை நல்லா இப்படி மேல தடவி விட்டுடலாம் இதை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆன்டி அவங்க வந்து ஆந்திரா அந்த ஆன்டி சோ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்பப்ப இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்புறமா விட்டுட்டேன் நம்மளுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடுறதா இருக்கு அப்படின்னு ஏன்னா மகி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க எத்தனை சிஸ்டர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சரி கணவருக்கு இது பிடிக்கல நம்ம மட்டும் என்னத்துக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு விட்ட பொருள் எதனா உணவு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நம்மளும் கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சுக்கும் அதுக்குதான் இப்ப இதை நல்லா அப்ளை பண்ணிட்டு அழகா மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்ப இதை மூட வேண்டாம் அப்படியே நல்லா அது வந்து ஒரு பக்கம் வெந்துட்டோம் இது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் ஏன்னா தோசையை திரும்பி போட்டோம் அப்படின்னா அந்த மசால் போய் அப்படியே பாத்திரத்துல புடிச்சுக்கும் சோ மூடி வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியா ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மடிச்சு தோசை எடுத்துடலாம் இந்த மசால் இருக்கு சோ இன்னும் கொஞ்சோண்டு சின்ன தோசையா ஒண்ணு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா பாப்பா அங்க தோசையை பேலன்ஸ் வச்சுட்டு அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோசை செம்மையா ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும் போது பிச்சு சாப்பிடணும் செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கு நான் போய் ஆற ஆற உட்காந்து அப்படியே செம்மையா சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பிடும் போது மட்டும் பாத்தீங்கன்னா உட்காந்து ரசிச்சுதான் சாப்பிடுவேன் அப்படி எனக்கு சாப்பிடமே நேரமே இல்லை அப்படின்னா அப்படியே பேச மேல பாத்துட்டே இருப்ப எப்ப டைம் கிடைக்கிறத சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி போய் நான் உட்காந்து சாப்பிட்டு வந்துடணும் நான் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மகிக்கு ஒரு கால் வந்துச்சு ஒர்க்க விஷயமா வெளியில கிளம்பி போயிட்டு இப்பதான் வந்தாரு வர்றதுக்குள்ள எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் மேய்ச்சடி இவங்கள அவனை தூங்க வைக்கிறேன் எனக்கு தூங்க வந்துருச்சு எனக்கு வந்து டல் ஆயிடுச்சு நல்ல தூக்கம் வருது சோ வந்து தூக்கம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் இஞ்சிய தட்டி பாலை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா திருப்பி பார்க்க வேண்டியதுதான் சோ கிச்சனை ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணிடுறேன் இந்த பிரெட் பாத்தீங்கன்னா இன்னும் தீர மாட்டேங்குது நானும் என்னவோ செய்யறேன் பிரெட்ல தீரவே மாட்டேங்குது என்ன வேலை கெடுக்குறீங்க என்ன எங்கடா என்னடா அது ஜாய்தேவ் ஜாய்தேவ் நான் வா முன்னாடி சும்மா நல்ல நாள்லயே சாய்தேவ் சட்டை போட மாட்டான் இப்ப ஒரு இது குட் நியூஸ் என்னன்னா நேத்துல முந்தா நாள் உங்க வீடியோ வந்து சிஸ்டர்ஸ் மட்டும் பாக்குறது கிடையாது பிரதர்ஸும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்புறமா
வந்து நாங்க இப்படி ஹோட்டல் போய் இருந்தோம் அங்க ஒரு அண்ணாவை மீட் பண்ணோம் அவங்க ஃபேமிலியோட சோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு அப்பனா நிறைய அண்ணாவ தம்பி இவங்களுமே வந்து நம்மளுடைய சேனலை விரும்பி பார்க்கறாங்க அப்படினு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதனால வந்து குடும்பமா பார்க்கற எல்லாருக்கும் நான் கும்பிடு போட்டுக்கறேன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டா என்ன டா வணக்கத்தை பாத்துங்க அவங்க இதெல்லாம் கழி போட்டுட்டு ஒரு மிக பெத்த வேளை இருக்குது அந்த பெத்த வேளைய பார்க்கறதுக்குள்ள நான் வந்த வேளை ஆயிரும் மாவு உப்பு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுறேன் இந்த ஃபிரிட்ஜ்ல வைக்க வேண்டியது ஹைவேஸ்ல கிடக்குற தவக்கல மாதிரி ஒன்னு கிடக்கு டேய் என்னடா அது என்னது என்னது என்னடிச்சலாம் வர வர கேமரா பார்த்தானே அது இந்த ஆளுடைய பந்தா தாங்க முடியல தெரிஞ்சு போச்சு டேய் டேய் ஹாய் சொல்ற எல்லாருக்கும் டேய் எங்கடா வர்ற இது வந்து வெறும் தண்ணி தான் நான் வந்து இந்த லிக்விட் சோப் எல்லாம் போட்டு துடைக்க மாட்டேன் அப்பப்ப க்ளீன் பண்ணிறதுனால எனக்கு என்ன பிசுப்பு கிச்சன்ல சேரவே சேராது முக்கியமா இந்த டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப நான் க்ளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன் फ्रिज ஃப்ரிட்ஜ் இப்ப ரீசன்ட்டா தான் க்ளீன் பண்ணேன் அப்ப இப்ப உள்ள பார்த்தா ஏதோ இது குகை மாதிரி இருக்குது சரி உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் இவனை வச்சிட்டு நான் எங்க க்ளீன் பண்ணு டேய் என்னது ஒளிஞ்சு பாக்குற என்ன டிஸ்டர்ப பண்றது பாக்குறா டிஸ்டர்ப பண்றது எப்பறா இவங்க வேலைய கெடுக்கலாம்னு இப்படி தான் தக்காளி எல்லாம் எடுத்து போட்டு கடிச்சு போட்டான் இப்போ என்னன்னா இப்ப கேரட்ல ஆரம்பிச்சிருக்க தக்காளி எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சறான் கேரட் எல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சான் அப்ப வர வெளியில ஆமா இப்ப ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நான் க்ளீன் பண்ணனும் இந்த இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாரும் காய்கறி பழம்தான் வச்சிருப்போம் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப நான் இருக்கிறது இப்பதானே இவன் பிறந்தது காரம்யாவுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவன் பறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து எல்லா ஐட்டமும் இங்க எல்லாம் வந்து இந்த மூட்டையில எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு இடத்துல சேல்ஸ் பண்ணுவாங்க அப்ப பாக்கும்போது நம்மளுக்கு ரேட்டு கம்மியா இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் 2 கிலோ வெந்தயம் கூட நாங்க 2 கிலோ வாங்கி வச்சிருக்கோம் சார் என்ன ஏசியை திறந்தனா ஐஸ் மாதிரி இருக்கா ஃப்ரிட்ஜ் திறந்தனா ஐஸ் மாதிரி இருக்கா ஐஸா அங்க நின்று நவரல சார் சோ வந்து எல்லா பொருளும் நிறைய நிறைய வாங்கி வச்சு இதுக்குள்ள பார்த்தா எவ்வளவு திங்ஸ் இருக்குது சோ இப்ப வந்து மகிட் நான் சொல்லிட்டேன் வீட்டுல இருக்கிற பயிர் வகைகள் அரிசி வகைகள் மிளகா தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி இது எங்க வைக்கிறதுன்னு தேடுறோம் அதை எடுக்கணும் இப்ப அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ இப்ப வந்து நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதாவது கரெக்டா அந்தந்த இடத்துல வைக்க போறேன் இந்த பிக் பாக்ஸ்ல வந்து நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மேல இருக்கிற ட்ரேக்கு எல்லாத்தையும் நான் மாத்த போறேன் சோ ஒழுங்கா ஒரு ஆர்கனைஸ்டு ஃப்ரிட்ஜா வந்து இதை மாத்த போறேன் என்னென்ன பண்ண போறோம் பாக்கலாம் மூச்சு விடாம பேசி மூச்சு வாங்குறேன் சார் முதல் இந்த பிந்த சுண்டக்காவை தூக்கி எங்கிட்ட ஒரு ஓரமா படுக்க வைய வாங்க சார் இந்த சுண்டக்காவுக்கு ஒரு இந்த இது வாங்கி சீட்டு மாதிரி ஒண்ணு வைக்கல சொல்லலாம் அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்றீங்களா அது யூஸ்ஃபுல்லா அப்படின்றத சொல்லுங்க ஊஞ்சல் மாதிரியே மேல இருந்து இப்படி தொங்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களை நம்ம கொஞ்ச நேரம் சீட்டு மாதிரி பெல்ட் மாதிரி போட்டு விட்டு கொஞ்ச நேரம் அவங்களை உட்கார வச்சு இப்படியே ஆட்டி விட்டுட்டு இருந்தா அவங்களும் பேசாம இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் யாராவது பாக்குற சிஸ்டர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றீங்க அப்புறம் உனக்கு பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த உட்காந்து சாப்பிடுற சேரு அதெல்லாம் யூஸ் பண்றீங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா இவன் சாப்பிட மாட்டான் கொஞ்ச நேரம் கூட என்ன ஃப்ரீயா விட மாட்டான் அதுதான் இங்க இருங்க ஃப்ரிட்ஜுக்கு முத்தம் கொடுக்க போயிட்டான் சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம் இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு அப்படின்னு சரி ஓகே முதல் வந்து மொபைல் சார்ஜ் போயிடுச்சு மொபைல சார்ஜ் போட்டு அடுத்து போலாம் எப்படி மூவ் கொடுக்குறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே வரும் மேல மாவு ஐட்டம் தான் நம்ம வீட்லயே ஸ்நாக்ஸ் ஆயிடலாம்னு சொல்லி அப்பப்போ பண்றோம் அதனால மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் மேல இருக்கு ஆமா இது யார் உள்ள வச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் வச்சேன் ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி மோர் மோர் கலந்து குடிக்க நான் ஐஸ் கியூப் எல்லாம் வைக்கவே மாட்டேன் இங்க பாருங்க ட்ரே எல்லாம் சும்மா தான் கிடக்கும் அதனால இவர் தனியா தண்ணி ஊத்தி வைக்கிறாரு வெயில் வரைக்கும் மோர் கலந்து குடிக்கணும் வெயில் போற வரைக்கும் ஐஸ் கியூப் ஊத்தி வைக்கலாம் நானே நினைச்சிட்ட முடியல மனசுக்கு சோ இத ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் வெளியில எடுத்துறேன் இந்த இதோ பாருங்க இந்த எல்லா ஐட்டத்தையும் நான் வெளியில எடுத்து வச்சிட்டு அழகா நம்ம அடிக்கி வச்சிரலாம் சரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வை எடுத்து வச்சிரலாம் நம்ம பார்க்கலாம் இங்க சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ஐட்டங்கள் வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது கிடையாது ஏன்னா இது மட்டும் தான் அது டிஃபால்ட்டா இப்ப வாங்கி வச்சோமா அது அப்படியே தான் இருக்கு ஆமா பேக்கிங் பவுடர்லாம் யூஸே பண்ணல ஆனா யூஸ் பண்ணனும் சீக்கிரம் சோ இது இப்படியே இருக்கட்டும் நான் வந்து இந்த சின்ன கூடையில ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் ஆனா நமக்கு அது செட் ஆகலை அதனால என்ன பாருங்க என்னது இது ரவை ரவை இல்ல மச்சான்
ரைஸ் ஃப்ளார் அடுத்து வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கேன் ஃப்ரிட்ஜ்ல ஆனா ரொம்ப நாள் நம்ம பத்திரமா வச்சு யூஸ் பண்ணலாம் மைதா மைதா கார்ன் ஃப்ளார் என்ன போட கவளோ சிரிப்பு மோர் குடிச்சிட்டு யுரான் பாருங்க மோர் மோர் குடிச்சிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கு தாத்தா மாதிரி வாய் எல்லாம் போயிது வெள்ளை கலர்ல ரவா மட்டும் வெளியில வச்சுக்க போறேன் தம்பிக்கு ஃபுட் ரெடி பண்ண போறேன் சோ வெள்ளரி வேதா பூசணி வேதா நான் ஏன் வாங்குனேனா இன்னும் வேர்க்கடலை இன்னும் நிறைய விஷயங்கள் அது கூட போட்டு நம்ம வந்து அரைச்சு வச்சுக்கிட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இங்க வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க முடியுது சரி நம்ம இந்த இதெல்லாம் இப்படி இந்த பாருங்க இப்படி அழகா ஒரு டப்பால நான் போட்டு வச்சுட்டேன்னா ஒரேதான் அந்த கூடையை மட்டும் வெளியில எடுத்துட்டு தேவையானதை எடுத்துட்டு திருப்பி உளுத்துக்கி வச்சிடலாம் அதனால நான் இந்த மாதிரி பண்றேன் ஏன்னா இது மிளகாத்தூள் பேலன்ஸ் நான் வந்து மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் ஃப்ரிட்ஜ்ல தான் வைப்பேன் ஏன்னா எங்களுக்கு அதிகமா நிறைய திங்ஸ் வந்து செலவாகாது மொத்தமா வாங்குறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வண்டு விழுகாம இருக்கும் நம்ம ரொம்ப நாள் வச்சு வச்சு யூஸ் பண்ணலாம் அதனால கடல மாவு இப்போ இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் சூப்பரா எல்லாம் அடிக்கிட்டேன் இந்த ட்ரேல வந்து நான் இந்த ஐஸ் கியூபை இப்படியே அந்த இப்படியே பண்ணிட்டு ஐஸ் கியூப் விழுந்த உணத்து எடுத்துக்கிற பழக்கம் இல்லை எனக்கு அதனால வெள்ளத்தையும் முந்திரி இதுக்குள்ள வச்சுட்டேன் இந்த முந்திரிக்காக மகி எனக்கு தேடிட்டு இருந்தார் இப்ப ஆமா அரை கிலோ முந்திரி வாங்கி வச்சு எல்லாத்தையும் தின்னுட்டு கடைசி காக 50 கிராம் தான் வச்சிருக்கு அது என்னன்னு தெரியல எது வீட்டுல இருந்தாலும் எனக்கு இந்த முந்திரிக்கு தான் கை போகுது அப்பப்ப திங்கிறதுக்கு என்னவா இதனாலயே எனக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகாது நிறைய சாப்பிடுறதுனால நீ முந்திரி சாப்பிடுறியா சாய் குட்டி அவன் ஏற்கனவே முந்திரி மாதிரி தான் இருக்கான் முந்திரி பழம் சரி ஓகே சோ இது அவ்வளவுதான் இந்த இடம் பாத்தீங்கன்னா சம அழகா இருக்கா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் மூடிடலாம் இப்போ லட்டு குட்டிக்கு ஃபுட் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு எவ்வளவு ஒரு ஸ்பூன் அளவு ஏன்னா இவன் சாப்பிட மாட்டான் வண்டுவாயன் நான் ரொம்ப திணிச்சு திணிச்சு ஊட்டணும் அதனால இங்க பாருங்களேன் ஆஹா நிறைய வந்துருச்சு சரி ஓகே மீதி இருந்தா மகி கொடுத்துருவோம் மூட கூட்டி விட்டுறேன் காலில் படுக்க வச்சு ஸோ வந்து ஒரு ஸ்பூனு ரவை எடுத்துக்கிட்டேன்னா ஆ எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இந்த ஒரு ஆம்பிளில் இங்க பாருங்க இவ்வளோண்டு இடம் தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் இனிப்புக்கு நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஸோ வந்து ஒரு பேரிச்சம்பழம் இல்லை உங்கள் லட்டுக்குட்டி வந்து ரொம்ப இனிப்பாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரிச்சம்பழம் சக்கரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இந்த ஒரு பேரிச்ச மரத்தை நான் இது கூடயே நறுக்கி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரவை கிளீனாக தான் இருக்குது ஸோ அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சுட்டு இதை வந்து நம்ம கொதிச்சு வேகட்டும் நல்லா அந்த ஆப்பிள் வெந்து பேரிச்சம்பழம் வெந்து ரவை வெந்து எல்லாமே வெந்து குழஞ்ச மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து லட்டு குட்டிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நான் அது கூட ஏதாவது கலக்குவேன் அதனால் ஸோ இப்போ இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐட்டம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் கண்டிப்பாக இது நிறைய லேடிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அங்கே போயிடலாம் நம்ம என்ன தெரியல மனோபுர என்ன இது என்னது நேச்சுரலாக அழகாக இருக்கும்னு சொல்லணும் அப்படி சொல்லியிருக்கேன் என்னடா அதனால இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த பியூட்ரூட் லிப்ஸ்டிக்காக கண்டினியூவாக யூஸ் பண்ணிருக்காங்க இது என் தங்க அங்கே இருக்க வாய் அழகாக இருக்குது ரோஷா பூ சின்ன ரோஷா பூ அப்படி இருக்கு ஓகே என்ன பண்ணுது ஆப்பிள் திங்கிது எலி என்ன பண்ணுது திரு திரு முழிக்குது எலி என்ன பண்ணுது பெருச்சாலியை நோக்கி ஓடி வருது அதான் நாம அதை பெருச்சாலி வீடெல்லாம் நாஸ்தி பண்ணி போட்டு வச்சிருக்காங்க இங்கே பாருங்க கார்னியா தம்பி பண்ணி வச்சிருக்க வேலைய பாரு இந்த ரெண்டு நான் க்ளீன் பண்ணலாம் பண்ணலாம்னு பாக்குறேன் முடிய மாட்டேங்குதே ஃபுல்லா அள்ளி போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணனும் இப்போ பண்ணிரவே சாய் குட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க செல்ல குட்டி ஆப்பிள் சாப்பிடுறீங்களா ஓகே இவர நாள் பாருங்க எவ்வளவு பொதுமா சாப்பிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு சோ இத வந்து இப்படி வேற தட்டல ஊத்தி ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சிரலாம் இத பக்கத்துல நான் கத்தி செய்யாதால குத்தி பிடுங்கிறதுக்கா இவன் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு நான் என்ன ஐடியா பண்ணேனா பால் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பட் இதுவே நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் அதனால் பால் ஆட் பண்ணலை அப்படியே தான் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஆரட்டும் இப்போ அந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பட்டன்ஸு அதாவது நம்மளுக்கு வந்து
சில Dresses வந்து பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா ஃபேன்சியா இருக்கு அந்த பட்டன் விழுந்துருச்சு அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னா எடுத்து ஒரு வாரமா வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுருவீங்கல்ல சோ அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு துணி வேண்டாம்னு விட்டுட்டீங்க ஆனா அதுல இருக்க பட்டன் மட்டும் இருக்குன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு பட்டன் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் நூல் பிரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கடையில விற்கும் ஒரு சைடு ஷார்ப்பா இந்த சைடு பால் மாதிரி இருக்கும் சோ இதை வச்சு நீங்க துணியில பிரிக்கிறதுனா கூட ரொம்ப ஈஸியா பிரிச்சிடலாம் அந்த இப்படி மொத்தமா இப்படி கோர்த்து இப்படி மேல இழுத்து விட்டா போதும் அது அறுந்துடும் ரொம்ப ஈஸியா எடுத்தாச்சுங்களா இந்த பட்டன் பாருங்களா ரொம்ப அழகா இருக்குது சோ இதை வேஸ்ட் பண்ணாம இதை வச்சு ஒரு சூப்பரான விஷயம் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன் இப்ப ரெண்டு பட்டனா இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா இருக்கிற கலர் வந்து நான் பிளாக் எடுத்துக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அந்த மாதிரி நூல் எடுத்துக்கலாம் சோ இதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஊசியில கோர்த்துடலாம் நூல் இப்படி கோர்த்துட்டு பாருங்க இந்த இப்ப பட்டன்ல வந்து இந்த ரெண்டு ஹோல் இருக்கு இல்லையா இது உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னா விட்டுரலாம் இது மாதிரி நம்ம செய்யும் போது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதனால இப்ப இந்த ஹோல் சைடு இப்படி விட்டு இந்த பக்கமா இப்படி எடுத்துடலாம் கீழே இருக்கிற நூலை இப்படி கொஞ்சமா விட்டுருங்க மொத்தத்துக்கு உருவிட்டீங்க அப்படின்னா எல்லா நூலும் வெளியில வந்துடும் இப்ப பாருங்களேன் நடுவில் ஒரு பிளாக் கலர் டாட் மாதிரி அழகா இருக்கு சோ இது மாதிரி நம்ம கொஞ்சம் திக்கா ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி இதே மாதிரி ஊசி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஹோல் இருக்குன்றது தெரியாது அதனால இப்ப இந்த மாதிரி நூலை வந்து நம்ம இப்படி இந்த ஹோல்ல ஃபுல்லா போட்டாச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா இந்த ஹோல் முடியற வரைக்கும் அழகா நூல் போட்டுக்கலாம் நான் இது வரைக்கும் இருந்தா போதும்னு விட்டுட்டேன் இப்ப லைட்டா பின் பக்கத்துல இப்படி கம்ம போட்டு அந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அழகா இந்த இடத்த வந்து நீங்க இந்த நூல் வந்து தெரியாத மாதிரி இப்படி பண்ணிடுங்க இப்ப ரொம்ப சிம்பிள் அழகா இந்த பட்டன் ஃபுல்லுமே பட்டன் வந்து பின் பக்கம் ஃபிளாட்டா இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருங்க வர இப்ப இந்த மாதிரி கம்ம போட்டுட்டு இதுதான் நம்மளுடைய பின்னாடி ஸ்டட்டுக்கு ஒட்டுறது திருகாணியோட சேர்த்து கிடைக்கும் சோ இதை வந்து நம்ம இப்படியே இதுல ஒட்டிடலாம் இப்ப இது நல்லா ட்ரை ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு அந்த இடம் வந்து பின்னாடி சில பட்டன்ஸ்ல மேடா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இதை விட சின்ன சைஸ் விக்குது அதை வாங்கி ஒட்டிக்கோங்க இல்லைன்னா க்ளூகன் வச்சு ஒட்டுங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோ இப்ப நம்மளுடைய ஒரு ஸ்டட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்த இது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் நம்மளுடைய கம்மல் சூப்பரா அந்த ஸ்டட்டு வந்து செம்மையா ரெடி ஆயிடுச்சு அதே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கம் போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் முழுக்க நீங்க நைட்ல செஞ்சு வச்சுட்டு காலையில யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா க்ளூகன் அப்படின்னா நம்மளுக்கு உடனே காஞ்சு போயிடும் ஆனா அது வந்து இந்த ஒரு கம்மலுக்காக நம்ம க்ளூகன்ல ஆன் பண்ணணுமே சொல்லிதான் நான் கம் போட்டிருக்கேன் நீங்க இதை வந்து கலர் கலரா நிறைய பட்டன்ஸ்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளூகன் ஆன் பண்ணி அதுல பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கம்மல் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த விளாக்ல நான் இதை உங்களுக்கு கம்மல்ல காதல போட்டு காட்டுறேன் இப்ப நான் போயிட்டு தம்பிக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுருவோம் இது அழகா இருக்குல்ல க்ளோஸ் அப்ல நல்லா தெரியுதா உள்ளே உட்கார முடியல வேர்த்து வேர்த்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி போயிருது காத்து சூப்பரா இருக்கு தம்பிக்கு வந்து முதல் முறையாக வெளியில வச்சு ஊட்ட போறேன் இது சக்சஸ் ஆயிருச்சுன்னா அவனை டெய்லி வெளியில வச்சு விட்டுருவேன் பிடிச்சிருக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்கா இல்ல ஒரு ஓட்ட வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடறான் மெய் மறந்துன்னு தெரியல நீங்க